இந்த கோலம் இந்த கோலத்துல வந்தா நீ கலகலப்படுவியாமே நீ இப்படி வந்தா நான் கலகலப்படுவேன்னு எந்த லூசுக்கு முன்னாடி சொன்னா அத பத்தி இப்ப எதுக்கு இப்பவாவது ஐ லவ் யூ சொல்லியா ஏ லவ்வா உன்ன லவ் பண்ணனே இதுவரைக்கும் எனக்கு ஐடியாவே வரல லவ்ங்கறது மனச பார்த்து வரணும் உடம்ப பார்த்து வர கூடாது இதெல்லாம் கழட்டி தூக்கி போட்டு போய் யூனிஃபார்ம் போடு போ இப்படி பத்திரக்காளி மாதிரி முறைச்சு பார்க்காத அவனுக்கு பிடிக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டு வான்னு சொன்னா ஊருக்கே பிடிக்கிற மாதிரி வந்திருக்கே இப்ப எனக்கே ஒரு மாதிரி வாய் மூடுங்க லவ்னா என்னன்னு தெரியாது உங்ககிட்ட வந்து ஐடியா கேட்டேனே என்ன சொல்லணும் தப்பா எடுத்துக்காதமா அந்த சிவாவை ஏதாவது செஞ்சு உன் வழி கொண்டு வரணும் அவ்வளவுதானே இன்னொரு கோட்டர் கரெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ ஐடியா கொட்டு ஓகேவா ஒன்னும் கொட்ட வேண்டாம் எனக்கு யூனிஃபார்மே அழகா இருக்குன்னு சிவா சொல்லிட்டாரு அவரை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்ன மாமா இது ஓசி கோட்டத்திட்ட ஊத்தி முடிக்கிச்சே பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டியா நேத்து காலையில தான் கூட்டிட்டு வந்தம்மா இந்த மங்குலசு பையனை ஜாக்கிரதையா பாத்துங்க என்னம்மா வட்டி எல்லாம் காசு குடுற போலது அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அவ பையனுக்கு உடம்பு சரியில்லை அதனால அவசரமா பண்ண வேண்டுங்கிறதுனால கொலுசு எடுத்துட்டு மார்வாடி கடைக்கு போயிட்டு இருந்தாங்க அவங்களை பார்க்க பாவமா இருந்துச்சு வட்டி எதுக்கு தேவையில்லாம கொடுக்குறீங்கன்னு நான் தான் அவங்களுக்கு பணம் கொடுத்தேன் நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம கொலுசு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க சேட்டுங்க ஊரை விட்டு ஊரை வந்து வட்டி குடுக்கறதே பொழப்பா வச்சுருக்கானுங்க அதுல ஏமா மண்ண போடுற ஏண்டா சொல்ல மாட்டேன் இருந்த வேலையும் போய் செலவுக்கு பணம் இல்லாம அந்த ஜோதி கொலுச ஹீராலால் சேட்டுக்கிட்ட அடமான வச்சிருக்கு அவன் பகல் கொள்ளக்கார மாதிரி பத்து வட்டிக்கு எடுத்திருக்கான் அவனுக்கு நீ பாவம் பாக்குற இவங்களுக்கு எல்லாம் பாவமே பார்க்க கூடாதுடா இந்த மணி அடமான வச்சு கொலுசு எதுக்கு சரியா இருக்கன்னு ஒரு தடவை பாத்துக்க இப்படி திடீர்னு வந்து தந்தா எப்படி சார் வாங்கிக்க முடியும் இருந்த பணமும் செலவாயிடுச்சு இப்ப என்கிட்ட பணமும் இல்லையே வேண்டாம் வேண்டாம் நீ பணமே தர வேண்டாம் இந்த கொலுச மட்டும் வாங்கிக்க இல்லனா இந்த ஏரியால நான் கடையே நடத்த முடியாது பாக்குறதுக்கு நல்ல பொண்ணா தெரியறியேன்னு நகையை வாங்கிக்கிட்டு காசை கொடுத்தேன் உனக்கு சிவாவுக்கு சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சா நிச்சயமா சொல்றமா இந்த நகையை வாங்கிருக்கவே மாட்டேன் உங்களுக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதுக்கு நான் தான் கிடைச்சன என் கடையில கொண்டு வந்த நகையை வச்சுட்டு என்ன இப்படி மாட்டி விட்டுட்டிய எல்லாம் என்னோட போராத நேரம்னு சொல்லணும் சிவா உன்னை இன்ஸ்பெக்டர் கூட்டு சொன்னாரு இன்னும் உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என் மேல கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு இங்க யாருக்கு தைரியம் இருக்கு ஜோதின்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு மேடம் இங்க ஜோதிங்கிறவங்க யாரு நான் தான் நான் எல்ஐசி இன்சூரன்ஸ்ல இருந்து வரேன் இறந்து போன சூர்யா சார் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு அதுக்கு நாமினியா உங்க பேர் தான் போட்டிருக்காரு இதை கொடுக்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க அப்பா அம்மா தான் சொன்னாங்க நீங்க இங்க இருக்கீங்கன்னு இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேடம் ஏமா ஜோதி என்னமா இதெல்லாம் நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்ச நீ இப்படி நடந்துக்கவே நினைக்கல உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணேங்கிறதுக்காக கூச்சிக்கிறீங்க ஆனா ஏன் செஞ்சேன்னு யோசிச்சு பாத்தீங்களா என்னத்தம யோசிக்க சொல்ற அவ மத்தவங்க கண்ணுக்கு ரவுடியா தான் தெரிவா ஆனா உண்மையிலேயே அவன் நல்லவமா அவங்க அவங்க பையன் அவங்க அவங்களுக்கு நல்லவன் அவங்க என்ன செஞ்சுட்டு வந்தாலும் அத நீங்க சகிச்சுக்கலாம் அத அடுத்தவங்க சகிச்சுக்க முடியாதுங்க ஓ விஷயத்துல அவ என்ன செஞ்சான்னு சொல்லு அன்னைக்கு என்ன ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்க நான் சிவா லவ்வர்னு சொன்ன ஒரே ஒரு பொய்க்காக இன்னைக்கு ஊர் முழுக்க நான் அவனோட லவ்வர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனால என்னோட வேலை போச்சு மார்வாடி அடிச்சு உதச்சிருக்கான் இதெல்லாம் நான் செய்ய சொன்ன கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த என்ன ரோடுக்கு கொண்டு வந்துட்டான் இத பாத்தீங்களா என் சூர்யாவோட இன்சூரன்ஸ் பணம் நான் சூர்யாவோட வாழ முடியாம போயிருக்கலாம் ஆனா என் சூர்யா செத்தும் இன்னைக்கும் என்ன வாழ வச்சிட்டு இருக்காரு இந்த பணத்தை வச்சுட்டு நான் ஐஏஎஸ் படிப்பேன் எனக்கு யாரோட உதவியும் தேவையில்ல ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியாது காட்டு மிராண்டிய நீங்க பெத்ததுக்கு நீங்க புள்ளைய பெத்துக்காம இருந்திருக்கலாம் எதுவும் பேசாத அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும் நீ நினைக்கிற மாதிரி
ஒரு பொண்ணோட மனச புரிஞ்சுக்க முடியாத காட்டுமிராண்டி இல்ல என் பையன். இவ்வளவு நாள் வரைக்கும் சிவா என் சொந்த பையன் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் அவனோட அம்மா கிடையாது. வாழ்க்கையில யாருமே இல்லாத அனாதையா சாவ நோக்கி போயிட்டு இருந்த என்ன இந்த வயசுல தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்தது? நான் பெத்த பசங்களுக்கு நான் பாரமா ஆயிட்டேன்பா. எனக்கு மூணு பசங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க அப்பா இறந்துட்டாரு. இந்த மூணு பசங்களையும் வளர்த்த ஆளாக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப மூணு பேரும் நல்ல நிலைமையில இருந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க சந்தோஷத்துக்கு இடையூறாவோ அவங்களுக்கு பாரமாவோ நான் போயிட்டேன்பா. பெத்தவளுக்கு ஒருவேளை சாதம் போடுறதுக்கே யோசிக்கிற இந்த பசங்க நாளைக்கே எனக்கு ஏதாவதுன்னா முனிசிபாலிட்டி வண்டியை வச்சு யாரும் இல்லாத அனாத பொண்ணுன்னு சொல்லி அனுப்பிடுவாங்களோன்னு எனக்கு பயம் வந்துடுச்சுப்பா. இத்தனை வருஷமா வாழ்ந்த இந்த ஊர்ல அனாத பொண்ணமா சாகிறத விட யாரு கண்ணிலையும் படாம எங்கேயாவது போய் என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த நேரத்துல தான் நீ என்ன காப்பாத்துன. நீங்க மூணு பிள்ளைங்களை பெற்றிருந்தோம், யாரும் இல்லாத அனாதையா இருக்கீங்க. நான் யாருக்கு பிறந்தேன்னு தெரியாமலே அனாதையா வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் உங்களை அம்மான்னு கூப்பிடவா? பிள்ளைங்களை தத்தெடுக்கிற பெத்தவங்களை நீ பாத்திருக்கலாம், ஆனா பெத்தவங்களை தத்தெடுக்கிற பிள்ளைய நீ பாத்திருக்கவே மாட்டேன். அம்மாவா என்ன தத்தெடுத்துக்கிட்டவன் சிவா? அந்த நல்லவனை பத்தி தப்பா பேசுறது இல்ல, தப்பா நினைக்க கூட கூடாது. ஏமா, உங்க சௌகரியத்துக்கு கம்பளம் கொடுப்பீங்க, உங்க சௌகரியத்துக்கு வாபஸ் வாங்குவீங்க, நாங்கன்னு வேலை விட்டு இல்லாதவங்களா? யோ, இங்க என்ன 9 to 9 வேலையா கிழியுது? ஏய், வாய மூடுறா, உள்ள வச்சாலும் அடங்க மாட்டேங்கிறிய. கொஞ்சம் இருமா, ஐயா கிட்ட கேட்டு வந்துடுறேன். யோ, அந்த இம்சையை வெளியே அனுப்பியா? இந்தம்மா, இதில் ஒரு சைன் பண்ணு. உங்க அம்மா வந்து சொன்னாங்க, அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குனேன். நீ வாபஸ் வாங்கினாலும் வாங்கலனாலும் நான் கொடுக்குற டார்ச்சர் கிவன் என்ன சாயந்தரமே வீட்டுக்கு அமைச்சிருப்பான். நீ தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, வீட்டுக்கு கிளம்பு. டேய், வரண்டா. என்ன மரியாதைரா, ஒன்னால ஸ்டேஷன்லயே மரியாதை போகுது. அம்மா, ஐயாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பு. என்னதான் சுத்தினாலும் கடைசியில சுத்தின இடத்துக்கே வந்து நிற்கும். இது பந்துக்கும் பொருந்தும். ஸ்டேஷன்ல பார்த்தது மறுபடியும் ஸ்டேஷன்லயே பாக்குறோம். ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல, 6 மாசம் சஸ்பெண்ட் ஆன. எனக்கு சல்யூட் அடிச்சவனுக்கெல்லாம் இன்னைக்கு நான் சல்யூட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்னு தெரியுமாடி? நீ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்ச, இப்ப அனுபவிச்ச தண்டனைக்கு தப்பு செய்ய போற. அப்ப தப்பிச்சிட்டீங்க, இப்போ அது நடக்காது. என்ன பயமா இருக்க? உன்னோட சம்மதம் இல்லாம உன்னை தொடவே மாட்டேன். ஆனா நீ சம்மதிக்கிற வரைக்கும் உன்னை விடவும் மாட்டேன். கீர்த்தி சார், அத போறாள் அவ சீதா, அவ மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அவங்க சீதா தான், நீங்க தான் ராமரா சார். தப்பா சொல்லாதடா, நான் ராவண. இல்லனா உன்னை பத்தி உனக்கே தெரியாது, அவ்வளவு பெரிய ஆள் நீ. என்னடா பில்டப்? சபாஷ், எப்படியாவது படிச்சு கலெக்டர் ஆகணுங்கிற முடிவோடு இருக்கேன். குட். நான் நார்மலாக ஒருத்தர் வீட்டுக்கு போனால் அவங்களே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. பாவம், உனக்கு இதெல்லாம் புதுசு இல்லை, அதான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். தண்ணி கொண்டு வா.
உன் கையால கொடுத்தேன்னா செமக்கா இருக்கும். போ. சொல்லி இவ்வளோ சீ. யாரா நீ? சிவா. ஓ, இந்த ஏரியாவில் ரவுடித்தனம் பண்றவன் நீ தானா? நான் ரவுடித்தனம்லாம் பண்றதில்ல சார். நீங்க கிளம்புங்க சார். அப்போ நான் ரவுடியா? நான் அப்படிலாம் சொல்ல சார். நீங்க கிளம்புங்க சார், போங்க. இரு இரு இரு. எப்படி 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 ரவுடின்னு தானே சொன்னேன். நான் அதெல்லாம் சொல்ல சார். நீங்க புறப்படுங்க சார். என்னடா சொல்ல, இப்போ புரிஞ்சிருக்குமே போலீஸோட பவர் என்னன்னு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க கிளம்புங்க. என்னடா சொன்னதே சொல்லு. சிவா ரூபத்தை இதுக்கு முன்னாடி தெரியாதது கூட தெளிவா தெரிஞ்சிருக்குமே. இன்னொரு தடவை இந்த வீட்டுக்கு நீ வந்த பொலி பொலி போட்டுருவேன்.